சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்ன உடனே அன்னிக்கும் இன்னிக்கும் என்னைக்கும் நம்ம மனசுல இருக்க போற ஒரே ஒரு பேரு ரஜினிகாந்த் அவர்கள் தான். இவர் எப்போ அரசியலுக்கு வருவாரு அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசுல ரொம்ப நாளா இருந்தது. அதுக்கு பதில் அளிக்கிற மாதிரி கடந்த 3 வருஷங்களா இவரின் ரசிகர்களை மீட் பண்றது, மக்கள் மன்றங்களை கூட்டுறது அப்படின்னு நிறைய பற்பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இதுல குறிப்பா 2017 December 31 தான் கட்சி ஆரம்பிக்கிறது உறுதி அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அதனை தொடர்ந்து 2019 ஏன் நாடாளுமன்ற தேர்தல நிக்கல அப்படின்னு கேள்வி கேட்டப்போ, நம்மளோட டார்கெட் நாடாளுமன்றம் கிடையாது சட்டமன்றம் அப்படின்னு ஒரு பதில கொடுத்திருந்தாரு. அதோட 2020 March தான் கட்சி ஆரம்பிச்சாலும் சிஎம் போஸ்டுக்கு அவர் நிக்க போறதில்ல அப்படின்னு ஒரு பதில கொடுத்திருந்தாரு. அது கேட்டு நிறைய பேரு மனசு கஷ்டப்பட்டாலும் கூட ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறதே பெரிய சந்தோஷம் அப்படின்னு எல்லாரும் மகிழ்ச்சி தான் பட்டாங்க. இதுக்கிடையில December 31 கட்சி கொடியையும் கட்சியை பத்தின முழு டீடைல்ஸையும் கொடுக்க போறதா ரஜினி சொல்லியிருந்தாரு. இதை கேட்டு ரஜினியோட ரசிகர்களும் கட்சி உறுப்பினர்களும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா ரஜினி அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த அறிக்கை இது எல்லாத்துக்கும் நேர்மாறான அறிக்கையா இருக்கு. அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, அண்ணாத்த படத்துக்காக ஹைதராபாத்ல நடந்த ஷூட்டிங்ல சுமார் 120 பேர் வேலை பார்த்திருக்காங்க. இந்த 120 பேருக்கும் தினமும் கொரோனா பரிசோதனைகள்லாம் மேற்கொண்டு தகுந்த பாதுகாப்போட தான் ஷூட்டிங் நடத்திருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இவ்வளவு பாதுகாப்பையும் மீறி 4 பேருக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்ததுனால இயக்குனர் அவர்கள் உடனே படப்பிடிப்பை நிறுத்திருக்கிறாரு. ரஜினியோட உடல்நிலையை கருத்துல கொண்டு தயாரிப்பாளர் திரு கலாநிதிமாறன் அவர்கள் படப்பிடிப்பை நிறுத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. இதனால நிறைய பேரோட பொருளாதாரமும் நிறைய பேரோட வேலையும் பாதிக்கிறதுனால ரஜினி ரொம்பவும் மனம் கஷ்டப்பட்டதாக அதுல குறிப்பிட்டிருக்காரு. இதனை அடுத்து ரஜினிக்கு உடல் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. அதுல அவருக்கு கொரோனா நெகட்டிவ்னும் ஆனா ரத்த கொதிப்பு ஏற்ற இறக்கமா இருக்கணும் டாக்டர் சொல்லிருக்காங்க. இதனால டாக்டர்ஸ் கண்காணிப்புல 3 மருத்துவமனையில ரஜினி இருந்திருக்கிறாரு. இதற்கிடையில தேர்தல் பிரச்சாரத்தை வெறும் ஆன்லைன் மூலியமாவும் சமூக வலைதளங்கள் மூலியமா நடத்துறதுனால மக்கள் மனசுல எழுச்சியை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு, இந்த கொரோனா காலகட்டத்துல தான் வெளியே சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்றதுனால தான் உடலுக்கு ஏதாவது ஏற்பட்டா இவரை நம்பி வந்த பல பேரு மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. 4 பேரு 4 விதமா என்னை பற்றி பேசுவார்கள் என்பதற்காக என்னை நம்பி என் கூட வர்றவங்களை நான் பலிகாடா ஆக்க விரும்பல அப்படின்னு சொல்லி தான் அரசியலுக்கு வரப்போறதில்ல அப்படிங்கிற அறிக்கையை இன்னைக்கு ரஜினி சொல்லிருக்கிறாரு. November 30 நடந்த மீட்டிங்ல எல்லோரும் ஒருமனதாக, உங்கள் உடல் நலம் தான் எங்களுக்கு முக்கியம், நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எங்களுக்கு சம்மதமே என்று சொன்ன வார்த்தையை என் வாழ்நாள் மறக்க மாட்டேன் அப்படின்னு ரஜினி குறிப்பிட்டிருக்காரு. இதுல முக்கியமா அறிக்கையில 2 பேருக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அது ஒருத்தர் யாரு அப்படின்னா, தமிழருவி மணியன் ஐயா அவர்களுக்கும் அர்ஜுன் மூர்த்தி அவர்களுக்கும் தன்னோட மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் வச்சு பாக்குறப்போ இதுக்கப்புறம் ரஜினி அரசியலுக்கு வர்றது பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கும். அதோட ரஜினி ரசிகர்களுக்கு இது நிஜமாவே பெரிய ஏமாற்றம்னு கூட சொல்லலாம். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே காமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி இது போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிட்டி தாதா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம லைக் ஷேர் அண்ட் காமெண்ட் பண்ணுங்க. டேய் பேர் சொல்லிட்டு போடா, வாடா சொல்லு, வாடா 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 வாடா.